வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஷுவல் டிராவல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உலக பொதுமுறையான திருக்குறளில் 94வது அதிகாரத்தில் உள்ள சூதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். குறள் 1. வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றாதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கி அற்று. மு. வரதராசரின் உரை. வெற்றியே பெறுவதாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வென்ற வெற்றியும் தூண்டில் இரும்பை இறை என்று மயங்கி மீன் விழுங்கினார் போன்றது. சாலமன் பாப்பையாவின் உரை. வெற்றி பெறும் ஆற்றல் இருந்தாலும் சூதாடுவதை விரும்ப வேண்டா. அதில் பெறும் வெற்றி தூண்டிலின் முள்ளிருக்கும் உணவை மீன் விழுங்கியது போன்றதாம். கலைஞரின் உரை. வெற்றியே பெறுவதாயினும் சூதாடும் இடத்தை நாடக்கூடாது. அந்த வெற்றி தூண்டிலின் இரும்பை முள்ளில் கோத்த இறையை மட்டும் விழுங்குவதற்காக நினைத்து மீன்கள் இரும்பு முள்ளையே கவ்வி கொண்டது போலாகிவிடும். குறள் 2. ஒன்றெய்தி நூலிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்றெய்தி வாழ்வோர்தோர் 6. மு. வரதராசரின் உரை. ஒரு பொருள் பெற்று 100 மடங்கு பொருளை இழந்து விடும் சூதாடிகளுக்கும் நன்மை பெற்று வாழும் ஒரு வழி உண்டோ? சாலமன் பாப்பையாவின் உரை. ஒன்றை பெற்று 100 இழந்த போகும் சூதாடுபவர்க்கு நல்லதை பெற்று வாழும் ஒரு வழி உண்டாகுமோ? கலைஞரின் உரை. ஒரு வெற்றியை பெற்ற மகிழ்ச்சியில் தொடர்ந்து ஆடி 100 தோல்விகளை தழுவிக்கொள்ளும் சூதாடிகளின் வாழ்க்கையில் நலம் ஏற்பட வழியேது? குறள் 3. உருளாயம் ஓவாது கூறிற் பொருளாயம் போய் புறமே படும். மு. வரதராசன் உரை. ஒருவன் உருளுகின்ற கருவியால் வரும் ஒரு பொருளை இடைவிடாமல் கூறி சூதாடினால் பொருள் வருவாய் அவனை விட்டு நீங்கி பகைவர் இடத்தில் சேரும். சாலமன் பாப்பையாவின் உரை. சூதாட்டத்தில் பெற்ற லாபத்தை ஓயாமல் சொல்லி சூதாடினால் உள்ள பொருளும் அதனால் வரும் லாபமும் அடுத்தவர் வசம் அகப்பட்டுவிடும். கலைஞரின் உரை. பணயம் வைத்து இடைவிடாமல் சூதாடுவதை ஒருவன் பழக்கமே கொள்ளுவேனே ஆனால் அவன் செல்வமும் அந்த செல்வத்தை ஈட்டும் வழிமுறையும் அவனை விட்டு நீங்கிவிடும். குறள் 4. சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதியின் வறுமை தருவதொன்றில். மு. வரதராசரின் உரை. ஒருவனுக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவனுடைய புகழை கொடுக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லை. சாலமன் பாப்பையாவின் உரை. துன்பங்கள் பல தந்த நம் புகழையும் அளிக்கும் சூதை போல் நமக்கு வறுமை தருவது வேறொன்றும் இல்லை. கலைஞரின் உரை. பல துன்பங்களுக்கு ஆளாக்கி புகழை கெடுத்த வறுமையிலும் ஆழ்ந்துவதற்கு சூதாட்டத்தை போன்ற தீமையான செயல் வேறொன்றும் இல்லை. குறள் 5. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். மு. வரதராசரின் உரை. சூதாடு கருவியும் ஆடும் இடமும் கைத்திறமையும் மதித்து கைவிடாதவர் எல்லா பொருள் உடையவராக இருந்தும் இல்லாதவரே ஆகிவிடுவர். சாலமன் பாப்பையாவின் உரை. சூதாட்டத்தையும் சூதாடும் இடத்தையும் சூதாடும் திறம் படைத்த கையையும் பெருமையாக எண்ணி சூதாட்டத்தை இருக பிடித்து கொண்டவர் பொருளால் இல்லாதவராகிய போதும் முன்பும் போனது முன்பும் உண்டு. கலைஞரின் உரை. சூதாடும் இடம் அதற்கான கருவி அதற்குரிய முயற்சி ஆகியவற்றை கைவிட மனமில்லாதவர் எதுவும் இல்லாதவர்களாகவே ஆகிவிடுவார்கள். குறள் 6. அகடாரார் அல்லல் உழப்பார் சூதன்னும் முகடியான் மூடப்பட்டார். மு. வரதராசரின் உரை. சூது என்று சொல்லப்படும் மூதேவியால் விழுங்கப்பட்டவர் வயிறு நிறைய உணவும் உண்ணாதவராகிய பல துன்பப்பட்டு வருந்துவர். சாலமன் பாப்பையாவின் உரை. சூதாட்டம் என்னும் மூதேவியால் மூடப்பட்டவர் வயிறும் நிறையாமல் துன்பத்தையும் அனுபவிப்பர். கலைஞரின் உரை. சூது எனப்படும் தீமையின் வலையில் விழுந்தவர்கள்
வயிறார உண்ணவும் பெரும் விரும்பாமல் துன்பத்திலும் உழன்று வருந்துவார்கள். குறள் 7. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கலகத்து காலை புகின். மு. வரதராசனின் உரை. சூதாடும் இடத்தில் ஒருவனுடைய காலம் கழியுமானால் அது அவனுடைய பழமையை வந்த செல்வத்தையும் இயல்பான் நற்பண்பையும் கெடுக்கும். சாலமன் பாப்பையாவின் உரை. சூதாடு களத்துக்குள் காலம் அழிக்க புகுந்தால் அது பல செல்வத்தையும் அழிக்கும், நல்ல குணங்களையும் கெடுக்கும். கலைஞரின் உரை. சூதாடும் இடத்திலேயே ஒருவர் தமது காலத்தை கழிப்பாரேனான் ஆனால் அது அவருடைய மூதாதையர் தேடி வந்த சொத்துக்களையும் நற்பண்புகளையும் நாசமாகிவிடும். குறள் 8. பொருள் கெடுத்து பொய்மேற் கொழியி அருள் கெடுத்தள்ளல் உழைப்பிக்கும் சூது. மு. வரதராசரின் உரை. சூது உள்ள பொருளை அழித்து பொய்மை மேற்கொள்ள செய்து அருளை கெடுத்து பல வகையிலும் துன்பமுற்று வருந்த செய்யும் சாலமன் பாப்பையாவின் உரை. சூதாட்டம் பொருளை அளிக்கும், பொய்மை சொல்ல செய்யும், மன இரக்கத்தையும் கெடுக்கும், துன்பத்தையும் தரும். கலைஞரின் உரை. பொருளை பறித்து பொய்யான ஆக்கி அருள் நெஞ்சத்தையும் மாற்றி துன்ப இருளின் ஒருவனை உழலச் செய்வது சூதாகும். குறள் 9. அடைச்செல்வம் ஊனொளி கல்வியன்றைந்தும் அடையாவாம் ஆயங்கொழின். மு. வரதராசரின் உரை. சூதாடுதலை ஒருவன் மேற்கொண்டால் புகழ் கல்வி செல்வம் உணவை உடை ஆகிய ஐந்தும் அவனை சேராமல் ஒதுங்கும். சாலமன் பாப்பையாவின் உரை. சூதாட்டத்தை விரும்பினால் மரியாதை கல்வி செல்வம் உணவு உடை என்ற ஐந்தும் சேரமாட்டா. கலைஞரின் உரை. சூதாட்டத்திற்கு அடிமையாகிவிட்டவர்கள் விட்டு புகழும் கல்வியும் செல்வம் உணவும் உடையும் அகன்று ஒதுங்கிவிடும். குறள் 10. இளந்தொரும் காதலிக்கும் சூதை போல் துன்பம் உளதொரும் காதற்றுயர். மு. வரதராசரின் உரை. பொருள் வைத்து இலக்க இலக்க மென்மேலும் விரும்பத்தை வளர்க்கும் சூதாட்டம் போல உடல் துன்பப்பட்டு வருந்த உயிர் மென்மேலும் காதல் உடையதாகும். சாலமன் பாப்பையாவின் உரை. துன்பத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் இந்த உடம்பின் மேல் உயிருக்கு காதல் பெறுவது போல சூதாடி பொருளை இழந்து துன்பப்படும் போதெல்லாம் சூதாட்டத்தின் மேல் ஆசை பெருகும். கலைஞரின் உரை. பொருளை இழக்க இழக்க சூதாட்டத்தின் மீது ஏற்படுகிற ஆசையும் உடலுக்கு துன்பம் தொடர்ந்து வர உயிர் மீது கொள்கின்ற ஆசையும் ஒன்றேதான். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை எல்லாரும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். குறை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நிறை இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.